தற்போது அண்மை செய்தி 80 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் மாறுவதற்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல தொகுதிகளில் 1000 வாக்குகளுக்கு வித்தியாசம் குறைவாக இருப்பதால் இழுபறி நீடிப்பதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன், தற்போது நிலவும் சூழல் குறித்து விரிவாக பதிவு பண்ணுங்க. சஞ்சன், அந்த பீகார் தேர்தலை பொறுத்த மட்டுமே காலை 8 மணிக்கு தொடங்கியதிலிருந்தே ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு திருப்பு முனைகளாகத்தான் அமைந்து வருகிறது. முதற்கட்டமாக பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் முன்னிலை இருக்கிறது, காங்கிரசுடைய கூட்டணிகள் முன்னிலை இருக்கிறது என்றால் அடுத்த 2 மணி நேரங்களில் பாஜக முன்னிலை வைக்கிறது என்ற ஒரு செய்தி, அடுத்தடுத்த நகர்வுகளை பொறுத்த மட்டுமே மாறுபாடுகள் அதிகளவில் இருக்கிறது. தற்போது நமக்கு என்ன செய்தி, அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 74 தொகுதிகள் முதல் 80 தொகுதிகள் வரை வெறும் 1000% வாக்கு, அதாவது 1000 வாக்குகள் மட்டுமே வித்தியாசங்கள் 2 கட்சிகளுக்குமே இழுபறியாக இருக்கிறது என்றதை தான் அவர்கள் தகவல்களாக கொடுத்திருக்கிறார்கள். இது நிச்சயமாக மாறக்கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி ஜேடியுடைய தேர்தல்கள் 130 இடங்களிலும், ஆர்ஜேடி 102 இடங்களிலும், மற்ற இதர கட்சிகள் 9 உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 74 முதல் 80 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்து மட்டுமே 1000 வாக்குகள் வித்தியாசம் என்பது மிக பெரியதாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது நிலவரப்படி 1:10 ஆகிறது. ஆனால் இன்னும் முழுமையான வாக்குகள் எண்ணப்படாத நிலையில் தற்போது இந்த 1000 வாக்குகள் வித்தியாசம் என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை இருக்கிறது. இது பாஜகவிற்கு எப்படி சாதகமாக அமையப் போகிறதா, பாதகமாக அமையப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆரம்ப கட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மற்றும் காங்கிரசுடைய கூட்டணி கட்சிகள் வலுவான இடத்தில் இருந்தாலும் அதன் பின்பு பாஜக தன்னுடைய வலுவை காண்பிக்க ஆரம்பித்தது ஒவ்வொரு கட்சியுடைய வாக்கு எடுக்கை முடிவிலும். தற்போது நிலவரப்படி பாஜக தங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து மட்டுமே 113க்கும் மேற்பட்ட, அதாவது 128க்கும் மேற்பட்ட இடங்களை தக்க வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை. 74 முதல் 80 தொகுதிகள் என்பது கணிசமாக பாஜகவிற்கு உறுதித்தன்மையாக கிடைக்கும் பட்சத்தில் பாஜக தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இதே இடத்தில் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இல்லாத பட்சத்தில் காங்கிரஸ் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை பறித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தோம் என்றால் இடதுசாரி கட்சிகள் அதிக அளவில் இந்த முறை வெற்றி கண்டிருக்கிறார்கள். இடதுசாரிகளை கட்சிகளை பொறுத்த மட்டும் கம்யூனிஸ்ட், லெனின் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் 20 இடங்களுக்கு மேல் தங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்து இருக்கிறார்கள். மொத்தமே அவர்கள் 24 இடங்களில் தான் போட்டியிட்ட நிலையில் தற்போது 20 இடங்களுக்கு மேல் தங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக வைத்திருக்கிறார்கள். சரியாக 3 மணிக்கு இதனுடைய முக்கியமான புள்ளி விவரங்கள் அனைத்துமே தெரிந்துவிடும் என்றுதான் ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. காரணம், தற்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 50%க்கும் மேற்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்டு முடிந்த நிலையில் தற்போது இந்த 74 முதல் 80 தொகுதிகள் வரை 1000 வாக்குகள் மட்டுமே வித்தியாசம் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த ஒரு 4-5 கட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை முடிவை பொறுத்துதான் பாஜகவிற்கு எத்தனை இடங்கள் கணிசமாக இருக்கிறது, அதே நேரத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் எத்தனை கட்சிகள் இருக்கிறது, யார் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை தக்க வைத்து போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டும். 3 மணிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இறுதிக்கட்ட சுற்றுடைய முன் முடிவுகளை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த முடிவுகளுடைய எண்ணிக்கை என்ன என்பது தெரிய வரும். விரிவான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.